ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணாவது தமிழ் கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஃபோரில் கேட்டதும் ப்ளஸ் குரூப் த்ரீயில் கேட்டதும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம், அதாவது குரூப் டூவில் வந்து கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வமை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? விழலுக்கு இறைத்த நீர் போல, விழல் அப்படின்னா என்னென்னா களை, களை எடுத்தல்னு சொல்லுவோம்ல, அதாவது வேண்டாத செடி. ஓகேங்களா? வேண்டாத செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா என்ன, அது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் அது வந்து பயனற்ற செயல். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின், ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்குறாங்க. மடை திறந்த வெள்ளம் போல. ஓகேங்களா? மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக, அதாவது ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஏரியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குளமோ ஏதோ ஒன்று வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளோவாக வேறு இடத்துக்கு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது போகும் அப்படின்றது தான் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேங்களா? தன்வினை, பிணவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை, இதில் எது அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து க்வெஸ்சனாக கெடுத்துருக்காங்க. இது எது, இது வந்து எந்த சென்டென்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலேயே, செய்வினை அப்படின்னு வந்துச்சுனாவே உங்களுக்கு என்ன அப்படின்னா இரண்டாவது வேற்றுமை தொகை ஐ இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்பாக வரும். ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது வார்த்தையாக உங்களுக்கு வரும். அதாவது கவிதா உரையை எழுதினால் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியமாக வரும். அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? செயபாட்டு வாக்கியம் அப்படின்னா உங்களுக்கு மூணாவது வேற்றுமை தொகை இருக்கு இல்லையா, மூன்றாவது வேற்றுமை தொகை, அதாவது ஐயாள் கூ அப்படின்னு வரும் இல்லையா, ஐ ஆள் கூ அப்படின்றது வரும். அதாவது இது வந்து இரண்டாவது வேற்றுமை தொகை, இது வந்து மூன்றாவது வேற்றுமை தொகை. ஸோ ஆள் அப்படின்றது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இந்த பட்டது, விட்டது, செய்யப்பட்டது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன, செயப்பாட்டு வாக்கியம் அப்படின்றது தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகை வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால் மூன்றாம் வேற்றுமை தொகை ப்ளஸ் இந்த இடத்துல பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு செயப்பாட்டு வினை அப்படின்றது வரும். ஓகேங்களா? அதற்கடுத்து பாண்டியர்களின் கப்பற்படை தளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொற்கை. ஓகேங்களா? ஸோ தொண்டி வந்து அவங்க வச்சுருந்தாங்க, பட் அவங்க கப்பற்படை தளமாக வந்து எது வச்சுருந்தாங்கன்னா கொற்கை வச்சுருந்தாங்க. முசிறி அப்படின்றது சேரர்களோடது. ஓகேங்களா? முசிறி யாருது அப்படின்னா சேரர்களோட கப்பற்படை தளம். அதற்கடுத்து தன்மணல் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பண்பு தொகை தொகை அப்படின்னாவே என்ன அப்படின்னா உங்களுக்கு மறைந்து வருதல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? மறைந்து வருதல் அப்படின்றதான் உங்களுக்கு தொகை அப்படின்னு அர்த்தம். வேற்றுமை தொகை அப்படின்னு என்னென்னா ஒரு உருபு வந்து நமக்கு மறைந்து வந்து பொருள் தருது அப்படின்றத உங்களுக்கு தொகை அப்படின்றதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பண்பு தொகை எப்படி அப்படின்னா உங்களுக்கு தன்மணல் அப்படின்றது நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா? தன்மணல் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா தன்மை கூட்டல் மணல் அப்படின்னு வரும். அதாவது மை விகுதி உங்களுக்கு பிரிக்கும் போது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பண்பு தொகையாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறாங்க, தன்மை மணல் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்றாங்கன்னா அது வந்து உங்களுக்கு பண்பு பெயரில் வரும். ஓகேங்களா? ஸோ தன்மணல் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரித்து பார்க்கும்போது மை விகுதி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பண்பு தொகை. ஓகேங்களா? வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா வினைத்தொகை அப்படின்றது முக்காலத்தையும் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குடிநீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. குடிநீர் அப்படின்னா குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், குடித்த நீர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முக்காலத்தையும் வந்து அது காமிக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகை அப்படின்றதுல வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இடுகுறி பொது பெயர் இதெல்லாம் பொறுத்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். இடுகுறி பெயர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஒரு ஒரு பொருளை வந்து குறிக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு இடுகுறி பெயர் அப்படின்றது வரும். அந்த இடுகுறி பெயரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னும் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னும் உங்களுக்கு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? பொது பெயர் அப்படின்னா, இடுகுறி பொது பெயர் அப்படின்னா காமனாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் காடு அப்படின்றது உங்களுக்கு காமனாக குறிக்குது. ஓகேங்களா? பெக்குலியராக இதுதான் அப்படின்றது எதையுமே குறிக்கலை. அதே இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா பர்டிகுலராக இந்த இது காரணம், இந்த ஒரு மரத்தை வந்து இப்படி ஒரு பேர் வச்சுருக்கோம், இந்த ஒரு காடை வந்து இப்படி ஒரு பேர் வச்சுருக்கோம், பட் அந்த காடுக்கான பேர் எதுவும் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆலங்காடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆலம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பு வகையாக வந்து குறிக்கிறாங்க. காடுன்றது பொது பெயராக இருக்குது. அப்போ ஆலம் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னா
இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றது வரும். பட் அதுக்கான காரணம் எதுவுமே கிடையாது. ஏன் நம்ம ஆலம்னு சொல்கிறோம், எதுக்கு ஏன் வந்து நம்ம ஆலமரம்னு சொல்கிறோம், ஏன் வந்து இதை பனைமரம்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ காரணம் இல்லாமல் குறிப்பிடுறது தான் இடுகுறி பெயர் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் அப்படின்றது காடுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக குறிக்கக்கூடியது, ஓகேங்களா, காமனாக குறிக்கக்கூடிய வேர்டு. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றது உங்களுக்கு பனை மரம் அப்படின்றது, மரம் அப்படின்றது காமன், பனை மரம்ன்றது ஒரு பர்டிகுலர் மரத்தை மட்டும், ஒரு பர்டிகுலர் வெரைட்டியை மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ சிறப்பு பெயரில் வருது, ஓகேங்களா. காரண பொது பெயர் அப்படின்னா அதே மாதிரி தான், காரண பெயர் அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு வகைப்படும், காரண பொது பெயர் மற்றும் காரணம் சிறப்பு பெயர் அப்படின்றது. ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு அதுக்கு வந்து பெயர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காரணம் எல்லாத்துக்குமே காமனாக வருது அப்படிங்கும்போது காரணம் பொது பெயர் அப்படின்றதுல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பறவை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பறவை ஏன் வந்து பறவைன்னு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பறக்குது, அதனால் அதோடய பேரை வந்து என்னென்னா பறவைன்னு வைக்கிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பறவைன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஒரு பேர்டு புறாவோ இல்லை அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, புறா பறவை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு புறான்றது ஒரு பர்டிகுலர் வெரைட்டி மட்டும் சொல்கிறாங்க, காரணத்தோடு சொல்கிறாங்க. பறவை அப்படின்றது காரணத்தோடு சொல்கிறனால உங்களுக்கு காரண சிறப்பு பெயர் அப்படின்னு வந்தது. இப்போ காரண சிறப்பு பெயரில் மரங்கொத்தி எப்படி வருது அப்படின்னா, மரங்கொத்தின்றது ஒரு என்ன அப்படின்னா, மரங்கொத்தின்றது ஒரு பறவை வகை தான். அந்த பறவை வகை பெக்குலியராக அதுக்கானது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கனால உங்களுக்கு வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்றதுல வருது, ஓகேங்களா. மரம் கொத்தின்றது மரத்தை வந்து அது கொத்திட்டே வந்து அதுக்கு அதுக்கான ஃபுட்டை வந்து அது எடுத்துக்குது இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து காரணத்தோடு அந்த பெயரை வந்து வச்சிருக்கனால மரங்கொத்தி அப்படின்றது காரண சிறப்பு பெயரில் வந்துடுது, ஓகேங்களா. அடுத்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பண்பு பெயர் அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பண்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு குணத்தை வந்து குறிக்கிறதோ இல்லை நிறத்தை குறிக்கிறதோ வந்து உங்களுக்கு பண்பு அடிப்படையில் வரும், ஓகேங்களா. அப்போ பண்புன்றது இங்கே இடத்துல பாரதம் எங்கள் தேசம் அப்படின்றதுல எந்த ஒரு பண்புமே குறிப்பில்லை, ஓகேங்களா. அதேமாதிரி தமிழ் இலக்கிய வளம், வளம்ன்றது உங்களுக்கு ஒரு பண்பு குறிக்குது பட் உங்களுக்கு வெளிப்படையாக குறிக்கலை. ஸோ நமக்கு வெளிப்படையாக குறிக்கிறதா தான் நம்ம வந்து ஆன்சர் எடுத்துக்கணும், ஓகேங்களா. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்ன்றதுலையும் எந்த ஒரு பண்புமே நமக்கு வெளிப்படையாக தெரியல. உயிர்கள் இடத்தில் அன்பு காட்டு, அன்புன்றது உங்களுக்கு என்ன ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணம், அன்புன்ற அன்பு பாசம் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு குணம், ஓகேங்களா. ஸோ குணமில் வர்றது உங்களுக்கு எல்லாமே பண்பு பெயர் அப்படின்றதுல வரும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அதற்கடுத்து அவங்க ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டான ஆர்டரில் வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ இதில் ஈஸியாக வந்து இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இன்று கடலடையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்றது தான் ஆர்டர் கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. அடுத்து சென்றான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் தருகான்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. செல் அப்படின்றதான் உங்களுக்கு வேர் சொல், ஓகேங்களா. இப்போ ஆ அப்படின்னு முடிஞ்சுன்னா பெயர் சொல், ஊன் முடிஞ்சு ஊ இல்லை ஈன்னு முடிஞ்சுனா உங்களுக்கு வினை சொல், ஓகேங்களா. அடுத்து இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன, இகழ்ந்தனர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வினையாளனையும் பெயரில் வரும், ஓகேங்களா. இகழ் அப்படின்றதான் உங்களுக்கு வேர் சொல், இகழ்ந்துன்றது வினை சொல், இகழ்ந்த ஆண் வந்தது பெயர் சொல், இகழ்த்தல் தள்ளு அல் அப்படின்னு விகுதி வந்துச்சுனால தொழில் பெயர், ஓகேங்களா. மீ அப்படின்ற ஓரெழுத்துக்கான ஓரெழுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து இங்கே நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கான ஷார்ட்கட்டும் நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். மீ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீ அப்படின்னா வான் அர்த்தம், இலக்கியங்களில் வானம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வானம் எங்கே இருக்குது அப்படின்னா மேலே இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படின்றதுக்கான அர்த்தம், ஓகேங்களா. நா அப்படின்னா உங்களுக்கு நாக்கு, ஓகேங்களா. ஸோ நாவு அப்படின்றது ஆன்சர். ஒளி வேறுபாடு அடைந்த சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அறை அப்படின்னா நம்ம பாதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒன்றில் பாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த சின்னராக்கு. பெரியரா அப்படின்னா நம்ம யாரையாவது அடிக்கிறோம் அப்படின்னா அறைதல் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த இது அதே மாதிரி ஒரு ரூம், அந்த ரூமையும் நம்ம அறைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து இந்த ரயில வரும். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. மகர சங்கராந்தி அப்படின்றது உங்களுக்கு என்ன, எங்கே வந்து இந்த மகர சங்கராந்தி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இது எல்லாத்துலேயுமே மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த நாலு மாநிலங்கள்லையும் நமக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொங்கல் திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க. அறுவடை திருநாளுன்றது என்ன, உங்களுக்கு பொங்கல். உத்தராயன் அப்படின்றது குஜராத்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும் வந்து கூப்பிடுவாங்க. லோரி அப்படின்றது பஞ்சாப். ஸோ இது நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம், லாரின்னு வச்சுக்கலாம். பஞ்சாபில் எல்லாருமே சிங்குங்க லாரி தானே ஓட்டுவாங்க, குஜராத்தும் ராஜஸ்தான், ஓகேங்களா. ராஜா வந்து குஜலாயிட்டேன்னா எல்லாரையும் போட்டு உதச்சிருவார் அப்படின்னு நீங்கள் ஞாபகிச்சுக்கலாம். மித்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு மகர சங்கராந்தி அப்படின்றது வந்துடும். இந்த இடத்துல போகி பண்டிகை அப்படின்றது உங்களுக்கு அறுவடை திருநாளுக்கு முதல் நாளுக்கு வந்து கொண்டாடப்படுறது, ஓகேங்களா. ஸோ அதனால் அதுதான் பொருந்தாமல் இருக்குது.
அடுத்து பொருந்தாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா, அம்பு எய்தார் அப்படின்றது கரெக்டு, ஆடை நெய்தார் அப்படின்றது கரெக்டு, முறுக்கு தின்றார் அப்படின்னு வரணும், உண்டார்னு இருக்குது ஓகேங்களா, அது வந்து தப்பு. ஸோ முறுக்கு வந்து தின்றார் அப்படின்றத கரெக்டு, தண்ணீர் வந்து குடித்தார் இல்லை தண்ணீர் பருகினார் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். எதிர் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கேட்குறாங்களா எதிர் சொல் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஸ்டின் நல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மேதை அப்படின்னா அறிவுடையார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா, அறிவு உடையார் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா பேதை அப்படின்றது அறிவிலார் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதிர் சொல் தான் கேட்குறாங்க பேதை அப்படின்றது ஓகேங்களா. புனையனும் புள்ளேனும் நட்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா புல் அப்படின்றது என்பதற்கான எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த குறள் வந்து எப்படி என்ன வரும்னா, இணையர் இவரமக்கு இணையோம் என்று புனையினும் புள்ளெனும் நட்பு அப்படின்னு வரும். அதாவது ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு, அதாவது ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒருத்தங்கள்ட்ட போய் நாங்கள் ரெண்டு பேரோட நட்பு வந்து இவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்கிறது கூட நமக்கு வந்து அது வந்து அந்த நட்போட சிறப்பை வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்றதா அதுக்கான மீனிங் ஓகேங்களா. புனையினும் புள்ளெனும் நட்பு, புல் அப்படின்னா தாழ்ந்து அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அதாவது ரெண்டு பேருக்குள்ள இருக்க நட்பை வந்து வெளி சொல்கிறது, அதாவது அவங்க இவங்களுக்கு இவ்வளோ சிறப்பு உடையவங்க, அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பர்சன் ஃபஸ்ட் பர்சனுக்கு இவ்வளோ சிறப்பு உடையவங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தாழ்ந்த நட்பாக வந்து கருதப்படும் அப்படின்றது தான் இந்த மீனிங் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ புல் அப்படின்னா தாழ்ந்தான் அர்த்தம். ஸோ அதுக்கான எதிர் சொல் தான் கேட்குறாங்க ஓகேங்களா, பொருள் இல்லை எதிர் சொல் கேட்குறாங்க. தாழ்ந்தக்கு ஆப்போசிட் வந்து மேலான அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. புத்துயிரெட்டி, இதுக்கு பிரித்தெழுதுக என்னன்னு கேட்குறாங்க. புத்துயிரொட்டி அப்படிங்கிறதுக்கு புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்றத கரெக்டாக வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து மரபு தொடர், ஆகாய தாமரை அப்படிங்கிறது நமக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அது வந்து நம்ம இல்லாத ஒன்றுக்கு தான் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இல்லாத ஒன்று அப்படின்றது ஆகாய தாமரை போல் இவன் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாத ஒன்றா அவங்க கற்பனை பண்ணுறாங்க அப்படின்றது அதுக்கு மீனிங் ஓகேங்களா. முதலை கண்ணீர் அப்படின்றது தான் உங்களுக்கு பொய்யழுகை அப்படின்னு வரும் ஓகேங்களா. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு வரும். கருமம் அப்படின்னா செயல் நடத்தும் ஓகேங்களா, பொருள் தான் கேட்டிருக்காங்க. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நாலு பேர், அதாவது திருநியான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் வருவார், அப்புறம் மாணிக்க வாசகர், மொத்தம் நாலு பேர் உங்களுக்கு சைவ சமய குறவர்கள் அப்படின்னு வருவாங்க ஓகேங்களா. அடுத்து திருநாவுக்கரசர் அவர் வந்து பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாமூர் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா. திருமுனைப்பாடி நாடு திருவாமூர், இது வந்து கரெக்டு. திருஞான சம்பந்தரால் வந்து அப்பர் அப்படின்னு அழைக்கப்படுவார் ஓகேங்களா. அப்பர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா திருநாவுக்கரசர், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவரும் அப்பர் தான் ஓகேங்களா. ஆளுடைய அரசு வாகிசர் அப்படின்னு அழைக்கப்படுறதும் உங்களுக்கு திருநாவுக்கரசர் தான். ஸோ இது எல்லாமே கரெக்டாக அனைத்தும் சரி. ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் வந்து சுந்தரர் ஓகேங்களா. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரோட பாடல் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாஞ்சாலி சபதம். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம்னா, அதாவது ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துடலாம், உங்களுக்கு இது ஆன்சர் தெரியலனாலும். ஏசு காவியம் அப்படின்றது கண்ணதாசனோட பாடல், ராவண காவியம் அப்படின்றது உங்களுக்கு புலவர் குழந்தையோட பாடல், கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் மட்டும்தான் நமக்கு இப்போ ஆப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டு. கண்ணன் பாட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்ணனை சிறப்புடையதாக வந்து பாடுற மாதிரி இருக்கும், அப்போ மிச்சம் இருக்கிறது பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை தான் ஒரு பெண்ணோட வந்து பார்த்திங்கன்னா பெருமையை எடுத்துகிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம் ஓகேங்களா. அழகிய சொக்கநாதர் வந்து பிறந்த ஊர் எது அப்படின்னா தச்சநல்லூர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது, மரமும் குடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் ஒரு செய்யுள் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த கொஷின் இதுக்குலேயும் கேட்டிருக்காங்க, குரூப் 4 கொஷின்லேயும் உங்களுக்கு அழகிய சொக்கநாதர், அதாவது மரமும் குடையும் அப்படின்ற செய்யுளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஓல்டு புக்குக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதற்கடுத்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம், பாரதியாரால் இயற்றப்பட்டிருக்கு ஓகேங்களா. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது ஓகேங்களா, பாரதி யார் வந்து எழுதியிருப்பார், அவரோட முப்பெரும் படைப்புகளில் ஒன்று இந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்றது ஓகேங்களா. இப்போது இந்த கம்பராமாயணம் அப்படின்ற நூல் வந்து வான்மீகி இருக்கார் இல்லையா, அவர் எழுதின ராம வடமொழியில் எழுதியிருப்பார். வான்மீகி வடமொழியில் எழுதின வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணம் அப்படின்றது கம்பரால் இயற்றப்பட்டிருக்கும். இந்த கம்பர் வந்து கம்பராமாயணத்தை ஏற்றும்போது அதுக்கு என்ன பேர் வச்சுருப்பாருனா ராமாவதாரம் அப்படின்னு தான் பேர் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் தான் கம்பராமாயணம் அப்படின்ற பேர் மாறியிருக்கும் ஓகேங்களா.
அதுக்கடுத்து காவிரி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு 12th புக்கில் இருக்கும். காவிரி சிந்து அப்படின்ற ஒரு லெசன், சாரி 11th புக்கில் காவிரி சிந்து அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கும், அதில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. குறுந்தொகையோட அடிவரையறை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4-8, 13-31 வந்து உங்களுக்கு அகநானூறு, அதுக்கப்புறம் வந்து 3-6 வந்து ஐங்குறு நூறு, 9-12 நற்றினை. ஓகேங்களா, அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு என்ன 8 தொகை நூல்களுள் அடங்கும். தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா, இளங்கோவடிகள் கண்டிப்பாக சீத்தலை சாத்தனாரை தான் பாராட்டி இருந்திருப்பார். ஓகேங்களா, மணிமேகலையோட ஆசிரியர். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கேட்குறாங்க. ஓகேங்களா, கரெக்டாக எங்கே இது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து சிலப்பதிகாரம்ல வந்து கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரத்தோட பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லையா பாடலுக்கு கீழே, அதில் இருக்குது. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாடல். வெறுக்கை அப்படின்னா உங்களுக்கு செல்வம்னு அர்த்தம். கார்கர் அப்படின்னா உங்களுக்கு நெய்பவர்னு அர்த்தம். ஓசுனர் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் விற்பவர் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாசவர் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட். பாசமாக வெற்றிலை விற்பாங்க, எண்ணெய் ஓசு கொடுத்துருவாங்க, கையில் நம்ம செல்வம் வச்சுருக்கணும். ஓகேங்களா, காரில் தான் போய் நெய்யணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமர் மணியும் இடைப்பட சேய ஆயினும் தொடைப்புணர்ந்து அறிவிலை நன்கலம் அமைக்கும் காளை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாளராப சாளர் சாளர் பாளராகுபவே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகனார் புறநானூறு பாடலில் வந்து சொல்லியிருந்திருப்பார் அழகா. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ புறநானூறு பாடல். ஓகேங்களா, நற்றினை பரிபாடல் கள்ளித்தொகை 10 பாட்டு. பொருத்தமில்லாதது எதுன்னு கேட்குறாங்க, 10 பாட்டு அப்படின்றது உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. நற்றினை பரிபாடல் கள்ளித்தொகை இதெல்லாமே உங்களுக்கு 8 தொகை நூல்களில் அடங்கும். ஓகேங்களா, 8 தொகையும் 10 பாட்டும் 15 மேல்கணக்கு நூல்கள். ஓகேங்களா, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாட்சில மெல்ல திணிதின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பாடல் வரும். ஸோ இந்த பாடல் வந்து உங்களுக்கு 4 அடியார், அதாவது கல்வி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துச்சு. கீழே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 அடியார் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் 4 அடியாக தான் இருக்கும். 4 அடியார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பொன் திறந்து கொண்டு புகவா நழுகினாள் அப்படின்றது இது வந்து பழமொழி 400 இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதுலேயே கொடுத்துட்டாங்களா. ஓகே, பழமொழி 400ல் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த பழமொழி 400 முன்றுரை அறையனார் அவர் வந்து எழுதியிருந்திருப்பார் இந்த செய்யுளை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புகவா அப்படின்றது உணவு அப்படின்னு அர்த்தம், பொருள் தான் கேட்குறாங்க, உணவு அப்படின்னு அர்த்தம். பாரி மடமகள் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பாடல் வரும். முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் என்னென்னா அறவுறக்கோவை, அறவுறக்கோவை. பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குது இந்த பாடல். மலைப்படுக்கடாம் இருக்கு இல்லையா, பெருங்கௌசிகனார் எழுதியிருப்பார். ஸோ அந்த பாடலில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆற்றுப்படை நூல்களுள் ஒன்று. ஓகேங்களா, இந்த பாடல் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. பொம்மல் அப்படின்னா உங்களுக்கு சோறு அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா, தஞ்சை ஞான பிரகாசர் 1812. ஓகேங்களா, அவர் வந்து 1812 திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அச்சிட்டு இருந்திருப்பார். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தன் தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மன மலரே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மன மலரே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட திருவடிவிகளை ராமலிங்க அடிகளார் வந்து, அதாவது வள்ளலார் வந்து பாடியிருந்திருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா, பாடலறிந்து பொறுத்துக. காளை மாழி உலாவி நிதம் அப்படின்றது உங்களுக்கு கவிமணி 7th லெசனில் கொடுத்துருப்பாங்க. மீதும் விரும்பேல் 7 அப்படின்னு உங்களுக்கு 2 வார்த்தையிலே பொருள் புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது யார் ஔவையாராக தான் இருக்க முடியும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது வந்து திருமூலரோட பாடல். ஓகேங்களா, அதுக்கடுத்து மறந்தன வேண்டாமம் யாக்கைக்கு அருந்ததி அற்றது போற்றியுனின் அப்படின்றது உங்களுக்கு திருவள்ளுவரோட திருக்குறள். ஓகேங்களா, அடுத்து ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடரை உறுதிப்படுத்துவதற்கு அகலாய்வு நடந்த இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து பட்டிமன்றம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த துணைப்பாடம் இருந்துக்கும், அந்த இதில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து அதிகமான பொற்காசுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு லைன் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்க வேண்டிய கொஸ்டின் தான், கேட்டுட்ருக்க கொஸ்டின். அடுத்து 40, ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். பாளையம் அப்படின்னாவே நாயக்க மன்னர்கள் தான் பாளையங்களாக பிரிச்சிருந்திருப்பாங்க. அவங்க ஈஸியாக ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாளையம் பாளையமாக அவங்க பிரிச்சிருந்திருப்பாங்க, ஓகேங்களா? யார் அப்படின்னா நாயக்கர்கள். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். பெரியார் தான் பாராட்டியிருந்திருப்பார். அதே மாதிரி பெரியார் வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்திருப்பார், ஓகேங்களா? வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வரி வடிவத்தை தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா திருத்தியிருந்திருப்பார். துறைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் அப்படின்றது பெருஞ்சித்தனார் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட இயற்பெயர் தான் உங்களுக்கு துறைமாணிக்கம். இவர் எழுதின ஒரு ரெண்டு வரிகள் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோரில் கேட்டாங்க, ஸோ அதை நான் வந்து ரீகால் பண்ணுறேன். வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரெண்டு லைன் வந்து 10th ஓல்டு புக்லேயும் இருக்கும், நியூ புக்கில் அங்கங்கே பாக்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில், அது வந்து பெருஞ்சித்தனார், ஓகேங்களா? என்ன லைன்னா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேறுன்றி நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனார் வந்து எழுதியிருந்திருப்பார். திராவிடம் என்ற சொல்ல இடைக்காலத்தில் முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிப்பட்டார், ஓகேங்களா? இது 9th ஸ்டாண்டர்ட் திராவிட அப்படி அந்த லெசனில் இருக்கும். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனாக காண கிடைக்கின்றன. சமண மதம் அப்படின்னாவே நமக்கு அதிகமாக பெருசாக இருக்கும், நல்லா பெருசாக உயரமாகவும் இருக்கும், அதை ஹைட்டாக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் சமண மதத்தில் சிற்பங்கள் எல்லாமே, ஓகேங்களா? அதுக்கடுத்து இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும், சிற்பக்கலை லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து சிறுகதை உண்மை சுடும் அப்படின்றது ஜெயகாந்தன், ஓகேங்களா? காந்தம் வந்து சுற்றும் அப்படின்னு ஞாபகிக்கலாம். கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஒப்பனை அப்படின்னா அழகு, அழகாக இருக்கிறதுக்கு வண்ணம் பூசணும் இல்லையா, வண்ணதாசன். பாலைப்புறா அப்படின்றது, அதாவது தண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பாலைவனமாயிரும், பாலைப்புறா. இரவின் அறுவடை அப்படின்றது புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். இது வந்து 12th புக்கில் இருக்கு, ஓகேங்களா? அந்த பாடல் ரொம்ப எழுச்சி ஊற்றும் வகையில் இருக்கும், நீங்கள் படிங்க, நல்லாயிருக்கும் அந்த பாடல். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது, நல்லா ஞாபகிச்சுக்கணும் இந்த கொஸ்டின், ஓகேங்களா? அதே மாதிரி வாணிதாசனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன், ஓகேங்களா? வாணிதாசன் வந்து தமிழகத்தின் வோட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். அதே மாதிரி காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் தான், ஓகேங்களா? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். பழமொழியில் விடுபட்ட சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், ஓகேங்களா? தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டே இருந்தாலும், வெந்நீராக இருந்தாலுமே நெருப்பு அணைக்கும், ஓகேங்களா? ஆன்சர் வந்து வெந்நீர். கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னு பழமொழி இருக்குது, ஓகேங்களா? கடிந்த கடிந்துரார் செய்தாருக்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும் அப்படின்றது இணை மூனையை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? மூனை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன, மூனைனா என்ன, மூனைனா முத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது தான் மூனை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? முத எழுத்து உங்களுக்கு என்ன அப்படின்னா கரெக்டாக, அதாவது சேமாக இருந்துச்சுன்னா மூனை, அதே ரெண்டாவது எழுத்து சேமாக இருந்துச்சுன்னா எதுகை, ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். காக்கான்னு இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட் லெட்டர், ஸோ இது கரெக்டு, மற்றது எல்லாமே உங்களுக்கு தப்பு, ஓகேங்களா? சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் அப்படின்றது, இது வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க, அதாவது குகன் வந்து ஃபஸ்ட் டைம் ராமனை பார்க்க போகும்போது இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சிறுங்கி பேரம் அப்படின்றது ஒரு இடத்தோட பேர், ஓகேங்களா? அங்கே தான் வந்து திரை அப்படின்னா என்ன, அலைன்னு அர்த்தம். ஸோ கங்கையில் வந்து நிறைய அலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கமாக மருங்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கம்னு அர்த்தம். அந்த பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுங்கி பேரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் குகன் அப்படின்ற ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ராமனை பார்க்கும்போது மீன் தேன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்றது அந்த பாடலில் வரும், ஓகேங்களா? நகருரை வாழ்க்கையின் யார் அப்படின்னா குகன், எங்கே சிறுங்கி பேரமில் வாழ்கின்ற ஒரு நகருரை வாழ்க்கையன் அவன்தான் குகன், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எதுகை அப்படின்னு கேட்குறாங்க. எதுகைன்னு ஆல்ரெடி சொன்னேன், ரெண்டாவது லெட்டர் வந்து உங்களுக்கு சிமிலராக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன, எதுகைன்னு அர்த்தம். ரெண்டாவது லெட்டர் அப்படின்றது ரூ ரூ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, மற்றது எல்லாமே தப்பு, ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், சிறுங்கு மருங்கு அப்படின்றது.
தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஸோ இது வந்து எதிர்மறை தொடர் நிறைய பேர் போட்டிருந்துருப்பீங்க, அது தவறு. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைன்னு ஒரு செய்தியாக தான் கொடுத்துருந்துருக்காங்க, ஓகேங்களா. தென்னை மரத்துக்கு இப்போ வந்து மனிதர்களுக்கு கால்கள் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறைன்றது வெளிப்படையாகவே இருக்கும், வெளிப்படையாக அது இப்போ கேட்டாவே தெரியுன்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா செய்தி தொடர், இது எப்படி வருதுன்னா எதிர்மறை தொடர்ன்றது ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத எதிர்மறையாக கூறுறது. அதாவது கண்ணகி வந்து எழுதவில்லை, இல்லைன்னா வந்து கண்ணன் பாடம் படிக்கவில்லை, இந்த மாதிரி உங்களுக்கு இன்டைரக்ட், அதாவது ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறை தொடரில் வந்துடும். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு நார்மலாக சென்டென்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ செய்தி தொடரில் தான் இது வரும். செய்வினை தொடர் அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இரண்டாவது வேற்றுமை தொகை இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை தொடரில் வரும். கட்டளை தொடர் அப்படின்றது நீ நில், படி, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை சொல்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே கட்டளை தொடரில் வந்துடும், ஓகேங்களா. எழுதியில் பொருள் கேட்ட மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்குறாங்க. ஸோ எழுதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயர் சொற்கள். ஸோ எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறாங்க, இயர் சொற்கள் அப்படின்றதுல அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இயர் சொற்கள் என்பது ஏது அப்படின்றது தான் க்வெஸ்சனாக வரும். அடுத்து தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், எந்த ஒழுக்கம் உனக்கு இடும்பை தருவது அப்படின்றது வரும், ஓகேங்களா. ஸோ என்றும் இடும்பை தருவது என்ன, தீயொழுக்கம் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. ஸோ அது மேக் பண்ணி நம்ம க்வெஸ்சன் எடுக்கணும், ஓகேங்களா. கலங்காது அப்படின்றது இலக்கண குறிப்பு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வினையச்சம் அப்படின்னு போட்டுறக்கூடாது, எதிர்மறை வினையச்சம். ஊ அப்படின்னு வந்துச்சுனாவே என்ன, உங்களுக்கு ஊ இல்லை ஈன்னு வந்துச்சுனாவே வினையச்சம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலங்காது, கலங்காதுன்றது என்ன, ஒரு நெகட்டிவ் வேர்டு, அதனால் எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு இலக்கண குறிப்பு வரும், ஓகேங்களா. இதே கலங்கிய அப்படின்னா வெறும் வினையச்சம் அப்படின்னு வரும். உங்களுக்கு கலங்காது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வேர்டை கொடுத்து கேட்டிருக்கனால எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு வரும். அடுத்து பொருள் பெயர். பொருள் பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கிறது தான் பொருள் பெயர். இப்போ வந்து நாற்காலி புத்தகம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு பொருளை வருது. அதே இடப்பெயர் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கிற பெயர், வேலூர் நாமக்கல் அப்படின்றது இடத்துல வரும். காலப்பெயர் அப்படின்றது வந்து ஒரு காலை, அதாவது பார்த்திங்கன்னா ஆண்டோ இல்லை நாளோ கிழமையோ அந்த மாதிரி ஒரு டைமோவோ குறிப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு காலப்பெயர் அப்படின்னு வரும். ஸோ மாலை இரவு எல்லாமே. சினை பெயர் அப்படின்றது ஒன்றன் உறுப்பு, மனிதர்களாகட்டும் தாவரங்களாகட்டும் இல்லை விலங்குகளாகட்டும் அதோடய உறுப்பு குறிப்பிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சினை பெயர் அப்படின்றதில் வரும், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து இது தகர வரிசையில் அகர வரிசைப்படி கேட்குறாங்க. ஸோ தாத்தா தீ தூ தே தே தை அப்படின்னு வரும், தே தே தவு அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த லைனில் நீங்கள் வந்து ஈஸியாக அகர வரிசை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உயிரெழுத்துகளோட வரிசை வந்து கேட்குறாங்க, உ ஏ அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்து வரும் இல்லையா, மா மா, ஓகேங்களா. நட அப்படின்ற வேறு சொல்லோட வினை முற்று என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சொல் வந்து முற்று பெற்றுச்சு, அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதை தான் வந்து என்ன அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நடந்தான் அப்படின்றது உங்களுக்கு வினை முற்று அப்படின்றதுல வரும். நடத்தல் அல் அப்படின்ற விகுதி வந்திருக்கு. ஸோ அப்போ அது என்ன வரும், தொழில் பெயர் அப்படின்னு வரும். ஆ நடந்த ஆ அப்படின்னு முடியும் போது நமக்கு என்ன வரும், பெயர், பெயர் அச்சம் அப்படின்னு வரும். நடந்து ஊன்னு முடிஞ்சு அப்படின்னா அது வினை அச்சம் அப்படின்றதுல வரும், ஓகேங்களா. அடுத்து ஸோ நான் ஆல்ரெடி அந்த பாடல் பாடணும் இல்லையா, அது இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. பொன்னும் துகிழும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமறு மணியும் இடைப்பட சேயாயினும் தொடைப்புணர்ந்து அருவிலை நன்களம் அமைக்கும் காளை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாலார் சாலார் பாலராகுபவே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகனார் வந்து புறநானூரில் பாடியிருப்பார். இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து புறநானூர் பாடலில் வரும். பொருந்தாத சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மலையூர் காடூர் மருதூர் இதெல்லாமே என்ன, இதெல்லாமே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்கு இல்லையா அதில் வந்து குறிப்பிட்ற ஊர்கள். மணிப்பூர் அப்படின்றது சம்மந்தமே இல்லை, அது ஒரு ஸ்டேட்டு, அப்போ அது வந்து வராது, ஓகேங்களா. அடுத்து வேர்ல்விண்ட் அப்படின்றது வந்து சுழல் காற்று. இது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி, அதாவது பின்னாடி நமக்கு ஒரு ஒரு இயலு முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா, லாஸ்ட் பேஜில் அடுத்த இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின பேஜில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு தமிழ் மீனிங் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, அதையும் நம்ம படிக்கணும். ஸோ அதில் வந்து இருக்கிறது ஒன்று தான் இது, ஓகேங்களா. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பிழைய திருத்தி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. சிங்குலர் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அன்று மலர் அன்று, இந்த இடத்துல மேபி மலர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்ல அப்படின்னு வந்திருக்கும். மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது வந்து பார்த்திங்கன்னா எக்காலம் இடும், ஆந்தை அலரும், சிங்கம் வந்து கர்ஜிக்கும், ஓகேங்களா. ஆடு கத்தும் அப்படின்னு வரும்.
அங்கை சரியாக பிரிக்கும் முறை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை, ஓகேங்களா? வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே, இது வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி கொஷின் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குன்னா ஓல்டு புக்கில் வந்து பயிற்சியில் உங்களுக்கு இருக்கும், பின்னாடி எக்ஸசைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? வலை இப்போ வரும், கசட தவறுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வழினம் மிகும், ஓகேங்களா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலார் யாரை பாடியிருப்பார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இது வந்து டென்த்தில் ஜெயகாந்தன் லெசன் இருக்கும் இல்லையா, அந்த லெசனில் ரைட் சைடில் கொடுத்துருந்துருப்பாங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா உங்களுக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ஓகேங்களா? அடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யாருன்னா திருமூலர், ஓகேங்களா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகை வையகமும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினது திருமூலர். இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு பேஜில் வந்து கண்டினியூஸாக வந்து அது தொடர்ந்தே தான் உங்களுக்கு க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சித்தர்களோட லெசன் சித்தர்கள் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க, அதை வச்சே நீங்கள் போட்டுடலாம். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சினிமா பாடல் இருக்கும். அந்த பாடலில் வந்து யார் பாடியிருக்காங்கன்னா கடுவெளி சித்தர், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன். சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னா திருமூலர். ஸோ அப்போ ஒரு பேஜில் வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்து அதுவே கேட்குறாங்க. இதே க்வெஸ்சனில் தான் நமக்கு அந்த முத்துலக்ஷ்மி அப்படின்ற க்வெஸ்சன் தொடர்ந்து அடுத்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் அதை வச்சே செக் பண்ணி போட்டுடலாம், ஓகேங்களா? சித்தர்களில் ஆதி சித்தர் இல்லை முதல் சித்தர் அப்படின்றது யாருன்னா திருமூலர் தான். எழுதப்படாத பாடல் அப்படின்றது நாட்டுப்புற பாடலாக, அதாவது வாய்மொழி இலக்கியமாக நமக்கு கருதப்படுகிறது, ஓகேங்களா? அடுத்து குறவஞ்சி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுரை தலைவன் யாருன்னா மதுரை சொக்கநாதர். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அண்ட் தமிழ் விடு தூத முதன் முதல்ல வந்து தொகுத்தவரோ இல்லை பதிப்பித்தவரோ யார் அப்படின்னா உங்களுக்கு உவேசா, ஓகேங்களா? வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாமணி. இது வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் தைரியமாநாதர் அப்படின்ற பேர் வந்து இயற்பெயர் இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற இத்தாலிய மொழிச்சொல் வந்து அவருக்கு சொல்லியிருந்திருப்பாங்க அவரோட பேரை, ஓகேங்களா? அடுத்து மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த க்வெஸ்சனு. மடல் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன திருமங்கை ஆழ்வார் தான் வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து இருக்குது ஆழ்வார்கள் லெசன், அதாவது ஓல்டு 12th புக்கில் ஆழ்வார்கள் லெசன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, மடல் அந்த ஆழ்வார்கள் லெசனில் கொடுத்துருந்துருப்பாங்க டீப்பாக. தேம்பாமணியின் பாட்டுடைய தலைவன் சூசை மாமுனிவர், ஓகேங்களா? தேம்பாமணியோட பாட்டுடைய தலைவர் யாருன்னா சூசை மாமுனிவர். அகநானூறு பற்றி நமக்கு கேட்டிருந்துருக்காங்க. அகநானூறு என்ன, 8 தொகை நூல்களில் ஒன்று, கரெக்ட், ஓகேங்களா? அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு வரும். இந்நூலினை நெடுந்தொகை அப்படின்னும் அழைப்பாங்க, அதுவும் கரெக்ட், ஓகேங்களா? இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று, இது வந்து தவறாக இருக்குது. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்ட நூல் இதுவும் கரெக்ட், ஓகேங்களா? ஸோ அப்போ 1, 2, 4 அப்படின்றது கரெக்டில் வரும். அடுத்து கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னென்னா ராமாவதாரம், ஓகேங்களா? வான்மீகி வடமொழியில் இயற்றிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது தான் கம்பராமாயணம் அர்த்தம், ஓகேங்களா? அடுத்து கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் யாருன்னா குகன், ஓகேங்களா? 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடப்படுபவர் யாருன்னா குகன். 83rd க்வெஸ்சன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு வர்ணித்தவர் யார் அப்படின்னா கம்பர் வந்து ராமரை வந்து வர்ணித்து எழுதியிருந்திருப்பார், ஓகேங்களா? மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான் அப்படின்னு வர்ணிச்சிருந்திருப்பார், ஓகேங்களா? வெய்யோன் திருமேலி அப்படின்னு ஆரம்பிக்க அந்த பாடல் மனப்பாட பாடல் அது, ஓகேங்களா? அது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். பொதுமறையான திருக்குறளில் இல்லாது இல்லை அப்படின்னு திருக்குறளை போற்றி புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த பாடல் எப்படி வரும்னா வெல்லாதில்லை திருவள்ளுவன் வாய் விழைத்தவற்றுள் பொல்லாதில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்ற ஒரு திருக்குறளை போற்றியிருந்திருப்பார், ஓகேங்களா? அடுத்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படின்றது எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தவர்
யார் அப்படின்னா கோசலை. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன் தான், இது ஸ்கூல் புக்கிலலாம் எங்கேயும் இல்லை, நம்மளா வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த க்வெஸ்சன் ஸ்கூல் புக்கில் இல்லை. ராமலிங்க அடிகளர் அது சிந்தனைகளின் ஊற்று களமாக இருந்த இடம் எதுனா கந்தக்கோட்டம். இது வந்து 12வது புக்கில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சனு, சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி 1926. ஓகேங்களா, அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் அவங்க தான் 1923. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், அதான் சொன்னேன்னா அடுத்தடுத்து அந்த க்வெஸ்சன் வந்து லைனாகவே இருக்குது, முத்துலக்ஷ்மி. ஓகேங்களா, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலக்ஷ்மி. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து பாடியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, திருக்குறளை வந்து கபிலர் வந்து எடுத்து வைத்து சிறப்பாக பாடியிருந்திருப்பார். அடுத்து, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு இடம்பெற்ற நூல் வந்து உங்களுக்கு எதுனா புறப்பொருள் வெண்பா மாலை. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், இதுவும் ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என அழைக்கப்படுகிறது காணப்படுகிறது அப்படின்னா, உங்களுக்கு கல்வெட்டில் வந்து மதுரை அப்படின்ற ஊர் மதிரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, மதுரை அப்படின்றது உங்களுக்கு மதிரை அப்படின்னு அழைக்கப்பட்டது. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் என்னென்ன அப்படின்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு இந்த 3 இதழ்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழரோட உணர்வை வந்து உருவாக்குன இதழ்கள். பெருஞ்சித்தனரோடது அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துறைமாணிக்கம். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் ஊவேசா பற்றி சரியானது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஊவேசா லெசன் இருக்கு இல்லையா, ஓல்டு புக்கில் இருக்கும் அந்த லெசனில், அதாவது ஓல்டு 9th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஊவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு ஒரு லெசன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துருந்துருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊவேசா 3rd தமிழ் சங்கத்தின் தலைவர் இருக்குல்லே அந்த கண்டென்ட் மட்டும் அந்த புக்கில் இல்லை, இந்த ரெண்டுமே இருக்குது. குறிஞ்சிப்பாட்டு என்ற ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். ஊவேசாவோட இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம், இவரோட ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த 3rd தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேங்களா, அப்போ இந்த கண்டென்ட்டே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது, இந்த 2 மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் வந்து 1, 2. ஓகேங்களா, ஆப்ஷன். அடுத்து, சிவை தாமோதர பிள்ளை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர். இது உயர்தனி செம்மொழி அப்படின்ற லெசனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் தோன்றல்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், அதுலேயும் வந்து ஓல்டு புக்கில் இதை கொடுத்துருந்துருப்பாங்க இந்த லைன். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா பரிதிமார் கலைஞர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் கேட்குறாங்கன்னா அப்படியே வரிசையாக கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி முத்துலக்ஷ்மி அப்படின்றது வரிசையாக இருந்துச்சு இல்லையா, இப்போ பரிதிமார் கலைஞர் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே வரிசையாக கொடுக்குறாங்க. பார்த்திங்களா, பரிதிமார் கலைஞர், பரிதிமார் கலைஞர், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து ஆர்டராக கேட்குறாங்க. அதுக்கடுத்து, சிறுகதை ஆசிரியர்களோட சிறுகதைகள், அவங்களோட நூல் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. கமலாலயன் அப்படிங்கிறவங்க வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு சிறுகதை எழுதியிருந்திருப்பாங்க. குப்புசாமி அப்படிங்கிறவங்க ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சமுத்திரம் வந்து காகித உறவு. வண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனை. இதுக்கு முன்னாடியே ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு இல்லையா பொருத்துக்களை, ஒப்பனை அப்படின்னா அழகு, அழகை வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் இருந்தால் தான் அழகு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பொருத்துக்கை பொருத்தணும் இல்லையா, ஸோ அது திரும்பவும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா உங்களுக்கு தேவராட்டம். ஓகேங்களா, தேவராட்டம், இது வந்து உங்களுக்கு 9th புக்கில் தான் இருக்கும், ரைட் சைடில் எண்டில் இருக்கும், ஸோ அந்த தேவராட்டம் அப்படின்றது. ஓகேங்களா, பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் வந்து ரா ஆ பத்மநாபன். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்னா மூவா. இது ஓல்டு புக்கில் வந்து தம்பிக்கு அப்படின்ற ஒரு சிறுகதையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர், அதாவது இப்போது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2வோட தமிழில் கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் 4 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.